பட் வந்து இப்போ கிச்சன் சூப்பர் ஸ்டார்ஸில் உங்கள் எபிசோட்ஸ்லாம் மறக்கவே முடியாது. நீங்கள் அவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்க, பட் வந்து குக்கிங் அவ்வளோவா தெரியாது அப்படிங்கிறீங்க. அப்போ ஷோவில் குக் பண்ணுறதுலாம் எப்படி, சும்மா பண்ணுறாங்களா இல்லை? சும்மாலாம் கிடையாது, சமையல் தெரியும்னா லைக் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கான்டினென்டல் ஓரியன்டல்னு ஒன்று இருக்கு. ஓகே, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சத்தியமாக. அதை வச்சு தான் மக்கள் இப்போ வரைக்குமே என்னை கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். எனக்கு மொத்தவங்களை நம்ம வந்து அழுக வைக்கிறது ரொம்ப ஈஸி, சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்மளை பார்த்து ஒரு நாலு பேர் சிரிக்கிறாங்கன்னா அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். சமையல் எனக்கு தெரியும், தெரியும் தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு தெரியும்னு சொல்கிறேன். நான் வீட்டில் அம்மா சொல்லி கொடுத்தது, வீட்டில் பாட்டி சொல்லி கொடுத்தது, சில டிஷ் தெரியும், சில இன்க்ரீடியன்ஸ் தெரியும், பெருசாக எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாரு நான். ஸோ அதனால தான் அந்த ரிலேட்டிவ் ஷோவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஓகே, குக் வித் கோமாளி, ஓகே, அது ஃபஸ்ட் சீசனில் பண்ணியிருந்தீங்க, இப்போ இந்த சீசனும் வேறு லெவலில் ரீச்சாக போயிட்டுருக்கு. அந்த சீசன் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி வந்து மக்கள் இன்றைக்கி நிறைய பேர் பிக்பாஸ்க்கு எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருந்தாங்களோ ஸ்டார் விஜயில், அதை விட பல மடங்கு அதிகமாக குக் வித் கோமாளிக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. எங்கே போனாலுமே எல்லாருமே குக் வித் கோமாளி பற்றி பேசுறது, இன்ஸ்டாவில் இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், நான் நிறைய போகிற இடத்துல குக் வித் கோமாளி பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ ஒரு எனக்கு ஹாப்பியாக ப்ரௌடாக இருக்குது. உண்மையாக அதுக்கு காரணம் விஜய் டிவியில் ஒரு நல்ல ரியாலிட்டி ஷோ பண்ணியிருக்காங்க. குக் வித் கோமாளியோட கான்செப்ட் வேறு லெவல், அல்டிமேட் ரீச். ஸோ அது குக்காக இருக்கட்டும், கோமாளியாக இருக்கட்டும், டோட்டல் அந்த மக்கள் ரசிக்கிறாங்க. ஸோ மக்கள் ஹைலைட், மக்கள் வேறு லெவலில் பார்க்குறாங்க அந்த ஷோ. ஸோ அவ்வளோ ரீச் கிடச்சது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கிச்சன் சூப்பர் ஸ்டார்ஸ் பண்ணியிருந்தீங்க, பட் குக்கிங்கே அவ்வளோவா தெரியாதுங்கிறீங்க. அப்போ அந்த ரியாலிட்டி ஷோவில் பண்ணுறதெல்லாம் இப்படி சும்மா பண்ணுறாங்களா? தெரியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். கான்டினென்டல் ஓரியன்டலில் இப்போ வரைக்குமே எனக்கு சத்தியமாக தெரியாது. ஓகே, இப்போ யாரும் நம்மளை வந்து கேட்குறாங்க வச்சுக்கோங்களேன், நான் உனக்கு சமையல் தெரியுமா அப்படின்னு, ஆ தெரியுமே. ஸோ அந்த மாதிரி இதில் தான் நான் தெரியும்னு சொன்னேன். தெரியும்னா எனக்கு ஃபுல்லாலாம் தெரியாது இப்போ வரைக்குமே. ஸோ வீட்டில் அம்மா சமைக்கிறது, பாட்டி சமைக்கிறது, ஸோ ஓரளவுக்கு பேசிக் எனக்கு தெரியும். ஸோ அதை வச்சு தான் நான் சமையல் ஷோக்கே நான் போனேன். போன அப்போ தான் அவங்க எல்லாருமே குக்காக இருந்தாங்க, என்னை கோமாளியாக துண்டாக தெரிய ஆரம்பித்தேன். அதனால தான் கிச்சன் சூப்பர் ஸ்டாரோட மிகப்பெரிய ஹிட் எனக்காக ஒரு ப்ளூபர்ஸே போட்டாங்க. இப்போ வரையும் அதை நல்லா மறக்க முடியாது. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் நான் பண்ணப்போ தான் மேபி அந்த டீமுக்கு எல்லாருக்குமே ஒரு ஐடியா வந்திருக்கலாம், குக்கு கோமாளின்னு பண்ணலான்ற ஒரு ஐடியா வந்து தான் எனக்கு குக் வித் கோமாளின்ற ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணாங்க. சூப்பர் டூப்பர் ஹிட், பிக் பாஸ்க்கு எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் ரீச் இருந்துச்சோ அதை விட பல மடங்கு குக் வித் கோமாளிக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. அதே மாதிரி அந்த கிச்சன் சூப்பர் ஸ்டார் டீமை பொறுத்த வரைக்கும், அந்த குக் வித் கோமாளி டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க். விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் எந்த ரியாலிட்டி ஷோ நீங்கள் பண்ணாலும் சரி மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஹார்ட் ஒர்க் அந்தளவுக்கு இருக்கும். டைரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கட்டும், டீம் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. தூக்கத்தை மறந்து தன்னோட ரியாலிட்டி ஷோவை மிகப்பெரிய சக்ஸஸ் கொண்டு வரணுன்றது அவங்களோட ஒரு தாட்டே. ஸோ அதனால தான் அதுக்கு அதுக்கான ஒரு ஹிட்டு தான் இன்றைக்கி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புகழாக இருக்கட்டும், சிவாங்கியாக இருக்கட்டும், அஸ்வினாக இருக்கட்டும், இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் அவங்களுக்குலாம் அமைஞ்சிருக்கு. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. சீசன் 1 நான் பார்ட்டிசிபேட் பண்ணது எனக்கு இப்போவும் ஹாப்பியாக தான் இருக்குது.